رحمن رحمن ساعدني يا رحمن، اشرح صدري قرآن، املأ قلبي قرآن، واسق حياتي قرآن. لله لله يحفو أمري لله، ولحفظ كتاب الله من أول بسم الله للختم وللرضوان. رحمن يا رحمن கருணாமய நாம் ரஹ்மான், நெஞ்சில் நிறக்கு குர்ஆன், நீரில் நைக்கு நம்மே என் ஜீவிதவும் பொர். அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியின்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் சலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாகும். எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதர நண்பர்களே, புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் கிதாபுல் ஃபிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம் வருகிறது. அதாவது குழப்பங்கள் என்பது இதனுடைய அர்த்தம். உலகம் அழியக்கூடிய அந்த காலத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஹதீஸுகள் இந்த பாடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, 7115வது ஹதீஸ். உலகம் அழியக்கூடிய நேரத்தில் கபர் வழியாக ஒரு மனிதன் சென்று கொண்டிருப்பான். லா தக்கூமு ஸஆ, இந்த நிலைமை ஏற்படாதவரை கியாமத்து நாள் ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கபர்ஸ்தான் வழியாக ஒரு மனிதன் செல்லக்கூடிய நேரத்திலே சொல்வான், யாலை தனி மகானா, நான் இந்த கபருக்குள்ளே சென்றிருக்க கூடாதா என்று அந்த மனிதன் சொல்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்திலே வாழ்வதை விட நான் இறந்து போவது எவ்வளவோ மேல் என்று அந்த மனிதன் நினைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கிட்டத்தட்ட கியாமத்துனாவுடைய அறிகுறிகளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சின்ன சின்ன அடையாளங்கள் பல்வேறு வந்துவிட்டது. அதில் இப்போது சொல்லப்பட்ட இந்த அடையாளத்தினுடைய அறிகுறிகள், அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் தென்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதலிலே நாம் கொஞ்சம் கவனத்திலே வைத்துக்கொள்வோம். எப்படிப்பட்ட காலம் என்பதை கடந்த சில மாதங்களாக சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற இந்த விஷயங்களை மட்டும் நாம் வைத்து பார்க்காமல் வேறு வேறு நோக்கங்களிலே பார்த்தாலும் கூட உலக அளவிலே பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக இந்தியா மட்டுமல்ல, மற்ற அரபு நாடுகளிலேயும் கூட, மற்ற நாடுகளிலேயும் கூட ஒரு குழப்பமான சூழ்நிலை, பொருளாதார நெருக்கடி. இது ஒருபுறம் இருந்தாலும் கூட கொரோனா வைரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வைரஸினுடைய தாக்கம் கிட்டத்தட்ட 70 நாடுகளுக்கு பரவிவிட்டது என்ற ஒரு அதிர்ச்சி தகவலையும் பார்க்கிறோம். வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வந்தவர்கள் இப்போது தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நாம் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தந்த முறையிலே டெஸ்ட் எடுக்க வேண்டும், பரிசோதனை செய்ய வேண்டும், அந்த சர்டிபிகேட்டை கொண்டு வர வேண்டும், இந்த சர்டிபிகேட்டை கொண்டு வரணும் என்று அந்தந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடியவர்கள் இங்கு வருவதற்கு ஒரு தயக்கம். இப்படி பல்வேறு விதமான ஒரு குழப்பங்கள், சில மனிதர்களுடைய நிலைமைகளை பார்க்கிற போது நாம் உலகத்தில் இருப்பதை விட இறந்து போவது எவ்வளவோ மேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம்.
அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய, சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நாம் ஆளக்கூடிய இந்த காலகட்டத்தில் எவ்வளவு தெளிவான முறையிலே வெளிப்படையாக நமக்கு தெரிகிறது என்பதை நினைத்து பார்த்து நம்முடைய ஈமானை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் இருக்கக்கூடிய இந்த மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஏதோ சடங்கு சம்பிரதாயம் என்ற அடிப்படையிலே உண்டானது அல்ல, சத்திய கொள்கையை சொல்லக்கூடியது. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கை வழிமுறைகளும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒவ்வொரு வாழ்வியல் வழிமுறைகளும் ரொம்ப முக்கியமானது என்று நாம் நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது கடந்த 2 மாதங்களாகத்தான் இந்த விஷயங்களை இந்த ஜும்மா உரைகளிலே எல்லா இடங்களிலும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான குழப்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ கடந்த 2-3 நாட்களாக ஒரு குழப்பமான சூழ்நிலை தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதிலேயும் நாம் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுகளும் ஒவ்வொரு அடிகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு நாம் ஒவ்வொரு விஷயங்களும் கையாள வேண்டும் என்பதை இப்போது நாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன குழப்பம் ஏற்பட்டது? இந்த மாதிரி ஷாஹின்பாக் என்று டெல்லியிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த உள்ளிருப்பு போராட்டம் தமிழகத்திலே பல்வேறு முக்கியமான ஊர்களிலேயும் பல்வேறு கிராம பகுதிகளிலேயும் எடுத்து நடக்கப்பட்டு ஒரு வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே காவல்துறைகள் அடக்குமுறைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள், அப்படி செய்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள் என்று நேற்றைய தினம் ரொம்ப ஒரு பரபரப்பாக இருந்தது. இப்போ நாம் எல்லாம் ஒரு பதட்டத்திலே இருந்தோம், என்ன செய்வது ஏது செய்வது என்று ஒரு குழப்பத்திலே இருந்தோம். அப்போ அதையெல்லாம் சரி செய்து அதுவெல்லாம் இல்லை, யாரும் பதற்றப்பட தேவையில்லை என்று அறிவிப்புகள் செய்யப்பட்டது. இதையெல்லாம் நாம் அரைகுறையாக தெரிந்து கொண்டு இந்த வாட்ஸ்அப் தளங்களிலே ஃபேஸ்புக்கிலே பகிர்ந்துவிட்டு ஏற்கனவே குழம்பி போயிருக்கக்கூடிய நாம் இன்னும் இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு இன்னும் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலைமையை யதார்த்தமாக பார்க்கிறோம். எனவே இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு செய்தி வருகிறது என்றால், யாராவது சொல்லுகிறார் என்று சொன்னால், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் அனுப்புகிறார் என்று சொன்னால், உடனே நாம் அதை அவசரப்பட்டு அடுத்தவருக்கு அனுப்பிவிடக்கூடாது. இப்போது இப்போ வரைக்கும் நாம் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதாபமான செயல், ஒரு மனித நேயமிக்க செயல், ஒரு இரக்கத்தினுடைய வெளிப்பாடு என்று பல்வேறு நிலைமையின் காரணமாக அதை செய்கிறோம். ஆனால் அதிலே தவறான செய்திகள் இருக்கக்கூடிய நேரத்திலே அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ஆட்களும் அதை பார்த்து ஒரு பதட்டம் அடையக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். எனவே நமக்கு வரக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக அதை நாம் கையாள வேண்டும். அதை பற்றி தெரிந்தவரிடத்திலே கேட்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. அது இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். இது நம்முடைய மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய வழிமுறை. சென்ற வார ஜும்மா வரையிலே கூட இதை குறித்து சில விஷயங்கள் கடைசியில் ஞாபகப்படுத்தப்பட்டது. எப்போதுமே நாம் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் இப்போது இருக்கிறோம். டெல்லியிலே இறந்தவர்களுடைய எண்ணிக்கை போன வாரத்தை விட இந்த வாரம் கூடியிருக்கிறது, இன்னும் கூடும் என்ற தகவலைத்தான் பார்க்கிறோம். அங்கு ஜமாத் உலமாவில் இருந்து முக்கியமான தலைவர்கள் சென்று நேரடி பார்வையிட்டு சில தகவல்களை நமக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அதை படித்து பார்த்தால் உண்மையிலேயே நம்முடைய கண்கள் குளமாகிவிடும், நாம் அழுது குழம்பி விடுவோம். அந்த அளவிற்கு கொடூரமான முறையிலே திட்டமிட்டு 1000-க்கும் மேற்பட்டவர்கள் வெளியூர்களில் இருந்து வரவழைக்கப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி செய்ய வேண்டும் என்று கையில் எடுத்துக்கொண்டு பல்வேறு விதமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதில் அதிர்ச்சிகரமான செய்தியை படிக்கிற போது, இரும்பு கம்பிகளால் தலையை அடைத்து மூளை செயல்படாத அளவுக்கு அவர்கள் இருக்க வேண்டும் என்ற முறையிலே அதை கையாண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆளும் கையில் துப்பாக்கி வைத்திருந்திருக்கிறார்கள். எப்படி வந்தது, இது எப்படி சாத்தியமானது என்று நாம் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டும். யதார்த்தமாக நம்மளுடைய மக்கள் இருந்தார்கள், அறவழியிலே இந்திய சட்டத்திற்கு உட்பட்டு அந்த போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தினார்கள். ஆனால் விளைவு என்ன? நமக்கு பாதிப்பு, பல்வேறு விதமான உயிர் சேதங்கள், பல்வேறு விதமான பொருளாதார இழப்பு. இப்போது வரைக்கும் அவர்கள் மீண்டு வருவார்களா என்ற ஒரு சந்தேகத்துக்குரிய நிலைமையைத்தான் பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு தொகுப்பை அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அதை படித்து பார்த்தால் அதை சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை. படித்து பார்த்தால் நம்முடைய கண்கள் கசிந்து விடுகிறது. நம்முடைய சகோதரர்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத மக்களும் அதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் திட்டமிட்டு செயல்படுத்தினார்கள் என்ற செய்தியும் நாம் பார்க்கிறோம்.
அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இந்து மத சகோதரர்களை அழைத்து நெத்திலே பொட்டு வைத்துக் கொண்டு நீங்கள் செல்லுங்கள் என்று முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்ன? தாக்கக்கூடிய நேரத்திலே யார் என்று தெரியாது. அப்படி இருந்தும் சில இந்து சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் குறிப்பாக ஒவ்வொரு அடையாளமிடப்பட்ட முறையிலே அவருடைய வீடுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது, கொலை செய்திருக்கிறார்கள். இந்த தகவல் எல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையிலே ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக நாம் கையாள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே சில பதட்டமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் இப்போது நாம் நினைத்து பார்க்கிறோம். இவை நமக்கு ஒரு பாடம் படிப்பினையாக இருக்கிறது. நாம் அடுத்து இருக்கக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த கோணத்தில் அமைத்து கொண்டு நாம் செயல்பட்டால் நாம் தற்காத்துக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில தோழர்களும் ஒரு போருக்கு போய்விட்டு வருகிறார்கள். வந்து ஒரு இடத்துல தங்குகிறார்கள். அந்த நேரத்தில் சிலர்கள் ஓய்வெடுத்து சுய காரியத்தை முடித்துக் கொள்வதற்காக அங்கெங்குமாக சென்றார்கள். அதில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் கொஞ்சம் தூரமான பகுதிக்கு தன்னுடைய சுய வேலை முடிப்பதற்காக சென்று விட்டார்கள். வந்து பார்க்கிறார்கள், எல்லோருமே இருக்கிறார் என்று சொல்லி மதினாவுக்கு கிளம்பி விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் யாராவது அந்த போருக்கு போகக்கூடிய சமயத்தில் அழைத்து செல்வார்கள். அதில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழைத்து சென்றார்கள். அவர்கள் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பார்கள். அந்த ஒட்டக தொட்டி மாதிரி இருந்தது. அதில் இருப்பதே தெரியாத அளவுக்கு அவர்களுடைய உடல்நிலை இருந்தது. சரி, இருக்கிறா என்று சொல்லிக் கொண்டு மதினாவுக்கு சென்று விட்டார்கள். சுய வேலை முடித்து விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். யாருமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் என்ன என்றால், போருக்கு போய்விட்டு வரக்கூடிய நேரத்தில் பின்னால் ஒரு நபரை வரவேற்பார்கள். எந்த இடத்துல தங்கியிருக்கிறாரோ அந்த இடத்துல வந்து ஏதாவது பொருட்கள் விட்டு சென்றிருக்கிறார்களா பார்த்து எடுத்து வர வேண்டும் என்று சொல்லி எந்த இடத்துக்கு போனாலும் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்டு வந்தார்கள். இப்போ வருகிறார்கள் சஃப்வான் இப்னு மஅத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர். அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மட்டும் ஒரு ஓரத்திலே படுத்திருக்கிறார்கள். பார்த்தபோது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி தான் கொண்டு வந்த அந்த ஒட்டகத்தை நிறுத்தி அதில் ஏற்றிக்கொண்டு மதினாவுக்கு வருகிறார்கள். மதினாவில் அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்று சொல்லக்கூடிய முனாபிக்குடைய தலைவன் பல்வேறு விதமான குழப்பங்களை உள்ளே இருந்து கொண்டே செய்து கொண்டிருப்பான். முனாபிக் என்று சொன்னால் அவர்கள் அப்படித்தான், உள்ளே இருந்து கொண்டே நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள், ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவார்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டு இந்த சஃப்வான் பின் மத்தல் என்று சொல்லக்கூடிய நபித்தோழருக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மத்தியிலே தவறான உறவு இருக்கிறது என்று மதினாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் சொல்லி மிகப்பெரிய ஒரு வதந்தியை பரப்பிவிட்டார். அது பெரிய அளவிலே பரப்பிவிட்டது. இதை நாம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த விஷயத்தில் என்ன தீர்வு என்று தெரியாத அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 40-50 நாட்களுக்கு மேலாக மதினாலே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் இந்த நபித்தலோருக்கு மத்தியில் இந்த மாதிரி தவறான உறவு இருக்கிறது என்று சொல்லி சொல்லி பேசி பேசி ஒவ்வொரு ஆளும் இருக்கிறார்கள். இதிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய தகப்பனார், அவர்களும் என்ன முடிவெடுப்பது என்று தெரியவில்லை. அவருடைய தாயார் என்ன முடிவெடுப்பது என்று தெரியவில்லை. ஒரு குழப்பமான சூழ்நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சலாம் சொல்லி வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த உணவுப் பொருட்கள் எது தேவை என்றால் வாங்கி கொடுக்கிறார்கள். திரும்பி சென்று விடுகிறார்கள். இது தெரியவில்லை. என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், முன்பு போல இல்லையே, இப்படியே இருக்கிறார்கள் என்று வீட்டிலே வேலை பார்க்கக்கூடிய அந்த அடிமை பெண்ணிடத்தில் கேட்கிறார்கள். உங்களுக்கு விவரம் தெரியாதா? மதினாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? உங்களுக்கும் இந்த நபித்தோழருக்கும் தவறான உறவு இருக்கிறது என்று எல்லோருமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் சில நபித்தோழர்கள் கூட ஒரு தடுமாற்ற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். இது ஒரு வரலாறு. என்ன செய்வதே என்று தெரியாத ஒரு குழப்பமான ஒரு வதந்தியை அப்துல்லா பின் உபை பின் சலூல் பரப்பிவிட்டான். அதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரிய நபித்தோழர்கள் வரைக்கும் என்ன செய்வதே என்று தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா சூரத்து நூர் என்கிற 24வது அத்தியாயத்தை இறக்கி வைத்தான். 10-15 வசனங்கள் வந்தது. தொடர்படியாக விபச்சாரம் முடிந்தால் என்ன தண்டனை, திருமணம் முடித்த விபச்சாரம் என்றால் என்ன தண்டனை, திருமணம் முடிக்காமல் விபச்சாரம் என்றால் என்ன தண்டனை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு பத்தினி உத்தமி, அவர்கள் தவறே செய்யவில்லை. உங்களிடத்தில் யாராவது ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை ஆராயுங்கள், அதை சாட்சியோடு நிரூபிக்க முயற்சி செய்யுங்கள், சொன்ன போது நம்பி விடாதீர்கள் என்பது போன்ற வசனங்கள் இறக்கப்பட்ட போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு நல்ல பெண்,
தவறான நடத்தை இல்லாத பெண் என்று அல்லாஹ் தஆலா நிரூபித்தான் என்பதாக அந்த வசனத்தினுடைய விளக்கத்திலே பார்க்கிறோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. ஒரு குழப்பம், ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது. உடனே என்ன செய்வது என்று தெரியாத கிட்டத்தட்ட 1.5 மாதம் 40-50 நாட்கள் வரைக்கும் என்ன செய்வதே தெரியாத நிலைமை ஏற்பட்டது. இது ஒரு வரலாற்று சம்பவம். இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போய்விட்டு ஒரு இடத்திலே தங்கிக்கிறார்கள். பனு முஸ்லிக் என்று சொல்லக்கூடிய ஒரு போர். அதிலே மக்காவை சார்ந்த முஹாஜிர்களும் இருக்கிறார்கள், மதினாவை சார்ந்த அன்சாரிகளும் இருக்கிறார்கள். மதினாவை சார்ந்த ஒரு நபித்தோழர் தன்னுடைய ஒட்டகத்திற்கு தண்ணீர் உண்டுவதற்காக வேண்டி அந்த இடத்திலே தங்கியிருக்கிறார்களே, அந்த இடத்துக்கு செல்கிறார். ஒரு கிணறு இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது, அதை எடுப்பதற்காக செல்கிறார். மக்காவை சார்ந்த முஹாஜிர் சஹாபியும் தண்ணீர் சாப்பிடுவதற்காக, தண்ணீர் எடுப்பதற்காக அந்த இடத்துக்கு செல்கிறார்கள். நான் தான் முதலாவது வந்தேன், நான் தான் தண்ணீர் எடுப்பேன் என்று அவர் சொல்கிறார். இல்லை இல்லை, நான் தான் வந்தேன், எனக்கு வேண்டும் என்று ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது. இந்த சலசலப்பு என்ன, கைகலப்பாக மாறியது. அடித்து விட்டார்கள். உடனே அன்சாரி நபித்தோழர் நேராக மதினாவில் இருக்கக்கூடிய அந்த குருளில் வந்திருக்கக்கூடிய அப்துல்லாஹிபின் உபே பின் சலோல், இப்போது ஒரு அப்துல்லாஹிபின் உபே சலோலை பற்றி சொன்னேனே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய விஷயத்தில் அந்த வதந்தியை பரப்பியது இவன் தான். இப்போது அவன் அங்கே இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், இந்த மாதிரி மக்காவிலிருந்து வந்தவர்களுக்கு எவ்வளவு திமிர் ஆகிப்போட்டது தெரியுமா? எதுவுமே இல்லாமல் அகதிகளாக எல்லாவற்றையும் இழந்து மதினாவுக்கு வந்தார்கள். அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம், அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்தோம், நாம் தோட்டந்தொருவுகளை கொடுத்தோம், எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்தோம். இப்போ நம்மிடத்துல வந்து நம்மாலே அடித்து விட்டார் என்ற இந்த ஒரு வதந்தியை, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். உடனே அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இந்த நபித்தோழர் அப்துல்லாஹிபின் உபயபின் சலூர் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்குடைய தலைவன் சொன்னானே, என்ன சொன்னான், நான் மீண்டும் மதினாவுக்கு சென்றதற்கு பின்னால் இங்கு இருக்கக்கூடிய இந்த மக்காவாசிகளை அடித்து துரத்தி விடுவோம் என்ற ரீதியிலே நம்மிடத்திலே வளர்ந்த நாய் நம்மையே கடிக்கிறதே, சம்மின் கல்பக்கையோக்குள் நாம் வளர்த்த அந்த நாய் நம்மையே கடிக்கிறதே என்று சொல்லுகிறான். மக்காவிலிருந்து வந்தவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள், நம்மிடத்தில் தஞ்சம் புகுந்தார்கள், நம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்தார்கள், நம்முடைய எல்லா பொருட்களையும் பயன்படுத்தினார்கள், நம்மாலே அடித்து விட்டார், இப்போ நான் இவரை அடித்து துரத்த வேண்டும். அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறான், ஒரு வதந்தியை பரப்புகிறான், ஒரு குழப்பமான சூழ்நிலை. இதை வந்து ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார சொல்லல்லா, இந்த குழப்பத்துக்கு காரணம் யார் தெரியுமா, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அழைத்து கேட்டார்கள், இந்த மாதிரி நீ சொன்னாயா, யார சொல்லல்லா, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அப்படி சொல்லவே கிடையாது, நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் அப்படி பேசவே இல்லை. இந்த ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்கள் வயதிலே சிறிய ஒரு நபித்தோழர், அறகுறையாக கேட்டிருப்பார் போல, இது வேற எதை கேட்டுவிட்டு வேற எதை சொல்லிவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமாக இருந்து விட்டார்கள். ஆனால் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்களுக்கு ஒரு கவலை, நாம் இல்லாததை சொல்லவில்லையே, நடந்த சம்பவத்தை தானே சொன்னோம், இப்போ நாம் தப்பு செய்தவர்களாக ஆகிவிட்டோமே, தவறு செய்த ஆகிவிட்டோமே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் சூரத்துல் முனாஃபிக்குன் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அந்த முனாஃபிக்குடைய சூறாவிலே முனாஃபிக் என்றால் யார், எப்படியெல்லாம் பேசுவார்கள், எப்படியெல்லாம் இருப்பார்கள், இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்குடைய தலைவன் என்ன சொன்னான் என்பதை கூட அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனமாக இறக்கி வைத்தான். இப்போது ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா சொன்னது உண்மை. அதற்கு பின்னால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குடைய விஷயத்திலே கவனமாக இருந்தார்கள். அதுவரைக்கும் முஸ்லீம்கள் என்ற அந்த கண்ணோட்டத்திலே பார்த்தார்கள், இந்த முனாஃபிக் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நம்மோடு இருந்தே நம்மை குழிபறிப்பார்கள், நமக்கு எதிராகவே செயல்படுவார்கள் என்பதை அதற்கு பின்னால் தான் உணர்ந்து அந்த மாதிரி செய்திகள் வரக்கூடிய நேரத்திலே ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் கையாண்டார் என்பதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். ஒரு சின்ன செய்தி தான், யதார்த்தமாக சொல்லிவிட்டால் முடிந்து விட்டது. மிகப்பெரிய ஒரு குழப்பம், ஒரு பரபரப்பு, ஒரு பதட்டம் ஏற்படும். அப்படித்தான் 2-3 நாளைக்கு முன்னால் நடந்தது ஞாபகப்படுத்தின ஆரம்பத்திலே. டெல்லியில் நடந்ததை போல் இங்கே நடக்க போகிறது, எல்லோரும் முசாராக இருங்கள். உடனே எல்லோருமே பதட்டம் அடைந்தார்கள். எல்லா இடத்துக்கும் போலீஸ் வந்து விட்டார்கள். பதட்டமான ஒரு சூழ்நிலை, எல்லோருமே பயந்தார்கள் போலீஸ் வந்து விட்டால் என்னாகும். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயத்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறேன், யாருமே பின்வாங்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் இதே நிலைமையை நமக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் வரைக்கும் கையில் எடுக்க வேண்டும். இது வந்து பெரிய பெரிய முன்னாள் நீதிபதிகள், ரிட்டையராக இருக்கக்கூடிய நீதிபதிகள், தற்காலிகத்தில் இருக்கக்கூடியவர்கள், வக்கீல் உட்பட மதுரையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி
நாம் எடுத்திருக்கக்கூடிய சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் இந்த மாதிரி இதை நீக்க வேண்டும். அறவே இதுல கூட இன்னொன்று தெளிவடையவில்லை. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அறவே இருக்கக்கூடாது. 2010 எடுக்கப்பட்டதை போல இப்போது சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த மாற்றங்கள் ஒரு 5-6 கேள்வி இருக்கிறது, அதை நீக்கிவிட்டால் போதுமானது என்ற மனநிலையிலே பலர்கள் இருக்கிறார்கள். அதுவும் இருக்கக்கூடாது. இந்த சட்டத்தை என்பிஆர் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தையே நடைமுறைப்படுத்தக்கூடாது, எந்த விதமான கணக்குகளை எடுக்கக்கூடாது என்பதிலே முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாத மக்களும் தெளிவாக இருக்க வேண்டும். இதிலே நாம் சரி அந்த 5-6 கேள்விதான் நீக்கிவிட்டார்களே, 2010 எடுக்கப்பட்டது போதான் இருக்கிறது என்று சொல்லி இருந்தோம் என்றால் அதற்கு பின்னால் சென்று கூட இவர்கள் சந்தேகத்துக்குரிய நபர்கள் என்று அதில் பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பின்னால் நாம் அந்த முதலாவது சட்டத்துக்கு என்பிஆருக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த முந்தைய சட்டங்கள் இருக்கிறதே அந்த சட்டங்களுக்கு தள்ளப்படுவோம், அதற்கு பின்னால் நாம் அகதிகளாக ஆக்கப்படுவோம் என்ற ஒரு தகவலை வக்கீல்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி எந்த விதமான முயற்சியிலையும் காவல்துறை இறங்கும். நம்மை சார்ந்திருக்கக்கூடிய முனாஃபிக்களும் இருக்கிறார்கள், அவர்களே சொன்ன தகவல் இது. முஸ்லிம்களிலே முனாஃபிக்கள் இருப்பார்கள், முனாஃபிக் என்று அவர் சொல்லவில்லை, நான் சொல்லுகிறேன். முஸ்லிம்களிலேயும் முனாஃபிக் இருப்பார்கள். காசு பணத்துக்கு இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அந்த இடத்துல காசு பணம் கிடைத்தால் எதை வேண்டுமானாலும் திங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். எனக்கு காசு பணம் கிடைத்தால் போதும் என்று எதை வேணாலும் திம்பார்கள். எதையெல்லாம் திங்கக்கூடாதோ, எதுவெல்லாம் நஜீஸ் என்று நாம் சொல்லுகிறோமோ அந்த நஜீஸை கூட திம்பார்கள். எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது, பரவாயில்லை இந்த நஜீஸை நான் திம்பேன் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், முனாஃபிக்குங்க இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் ஆட்களை கையில் வைத்திருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு தெரியுது? முஸ்லீம்களுக்கு எதிராக நமக்கு எதிராகவே நம்முடைய ஆளையே தயார் வைத்துக் கொண்டு ஒரு இயக்கத்தையே வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆண் இருக்கிறது, ஒரு பெண் இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? முஸ்லிம்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. இப்போது ஜும்மாவுக்கு வருவதற்கு முன்னால் ஒரு தகவலை பார்த்தேன். அஸ்ஸாமிலே ஒருவர் எல்லா விதமான ஆவணங்களையும் வைத்திருக்கிறார். என்னென்ன ஆவணங்கள் தேவை எல்லாம் வைத்திருக்கிறார். அவர் வந்து அகதிமாவுக்கு போகணும், எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று வீடியோ காட்சி ஹிந்தியில பேசிட்டு தமிழில் மொழிபெயர்த்து அப்படியே எடுத்திருக்கிறார்கள். எழுத்துப்பூர்வமாக கிடையாது. எழுத்துப்பூர்வமாக இருந்தால் இது வந்து நமக்கு சாதகமாக சொல்லிவிட்டா என்று சொல்லி யாரும் மாற்றி விடலாம். அப்படி அல்ல, அவர் பேசுகிறார், அந்த பெண்ணை பாதிக்கப்பட்ட பெண்ணை காட்டுகிறார். அதை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து இந்த பெண் 1951 இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் வைத்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்தது, அதற்கு நன்கொடை கொடுத்த ரசீது இருக்கிறது. இப்படி எல்லாவற்றையும் காட்டுகிறார். இவர் இந்திய குடியுரிமை இந்தியாவை சார்ந்தவர் கிடையாது, வேறு நாட்டவர் என்று சொல்லி அவரை அகதி முகாமில் அடைக்க இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை பார்க்கிறோம். எல்லாம் இருந்து அஸ்ஸாமிலே முஸ்லீமுக்கு பாதிப்பு இல்லை, இங்கு பாதிப்பு இல்லை, இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மை சார்ந்திருக்கக்கூடிய முனாபிக்கள் சொல்வார்கள், இப்போ இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை சாயின் பாக்கை தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் கலைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, நம்முடைய தமிழ்நாட்டில் அரசு கூட சொல்லிவிட்டது, டெல்லியில் சென்று பேச போனார்கள், இந்த செய்தியெல்லாம் வந்துச்சு, நம்மலாம் பார்த்தோம், பேச போனார்கள், அதில் கொஞ்சம் நல்ல முடிவு கிடைத்திருக்கிறது, நம்மளாம் சந்தோஷப்பட்டோம். இந்த சந்தோஷம் நிலைக்கக்கூடாது, இது சந்தோஷம் கிடையாது. நாம் அதை பின்வாங்குவதற்காக வேண்டி எடுக்கப்படக்கூடிய ஒரு மறைமுகமான நடவடிக்கை, இதைத்தான் வக்கீல்கள் சொல்கிறார்கள். நீங்கள் அதிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு அறிவிப்பு செய்வோம். முந்தைய முன்னாள் நீதிபதிகள், தற்காலிகத்தில் இருக்கக்கூடியவர்கள், வக்கீல்கள், மற்ற சமுதாயத்தை சார்ந்த நல்லவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்து இந்த செய்தி உண்மையானதா, இது முழுவதுமாக வாங்கிவிட்டார்களா அல்லது இல்லாமல் ஆக்கியிருக்கிறார்களா என்று நாங்கள் அதிகாரப்பூர்வமான முறையை தகவல் சொன்னதற்கு பின்னால் உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை, உங்களுடைய அந்த சாகின்பாக் போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் பின்வாங்கிக் கொள்ளுங்கள். இப்போ நம்மை சார்ந்த முனாஃபிக்குகள் இருப்பார்கள், சொல்வார்கள், முஸ்லிம் மக்களே பயப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள், நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம், அஸ்ஸாமில் எதுவும் கிடையாது, இங்கே எதுவும் கிடையாது, நீங்கள் தாராளமாக கலைந்து செல்லலாம், இந்த தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி உடனே பின்வாங்கி விடக்கூடாது. இந்த போராட்டத்தின் காரணமாக மத்தியிலிருந்து மாநிலம் வரைக்கும் எல்லா அரசுகளும் பயந்து கொண்டிருக்கிறது, வெளியிலே காட்டிக்கொள்ளவில்லை, வெளியிலே காட்டிக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. இதில் இன்னொரு விஷயத்தை நான், இந்த செய்தியை எப்போது பேச ஆரம்பித்தது, எப்போது நடைமுறைப்படுத்தினார்களோ அப்போதிருந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், இப்போதும் சொல்கிறேன். இஸ்லாத்தை கையில் எடுத்துக்கொண்டு இருந்தால் என்றைக்கோ இந்த சட்டம் இல்லாமல் போயிருக்கும். உண்மை முஸ்லீம்களாக நாம் மாறிவிட்டால்
என்னைக்கோ இந்த சட்டம் இல்லாமல் போயிருக்கும். படைத்த அப்புல் ஆலம் எனக்கு தெரியும். என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் எப்படி நெருங்கி வருகிறார்கள், நான் எப்படி அதை எதிர்கொள்வேன், எப்படி உதவி செய்வேன் என்று குரான் எடுத்து படித்து பாருங்கள். ஜும்மா வரைகளிலே அப்போதிருந்து இப்போது வரைக்கும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். அல்லாஹ் உத்தலை யாருக்காவது மாற்றத்தை கொடுக்கலாம், கொடுக்கட்டும் என்ற ஒரு ஆதரவோடு நபிமார்கள் செய்த அந்த பணியை இந்த நேரத்தில் யோசித்து பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். சஹாபாக்கள் செய்த அந்த பணியை இப்போது யோசித்து பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சொன்னபோது, அல்லாஹ்வுடைய தூதர் அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு சொன்னபோது ரொம்ப புறக்கணித்தார்கள், ஏசினார்கள், பேசினார்கள், திட்டினார்கள், பைத்தியக்காரர், சூனியக்காரர் என்று சொன்னார்கள். எதையுமே பொருட்படுத்தவில்லை. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்படி செய்தார்கள். நாம் முஸ்லீம்களாக இருந்து கொண்டு அதை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த நபிமார்கள் செய்த பணியைத்தான் இமாம்கள் ஜும்மா அவர்களிலே எடுத்து சொல்கிறார்கள். அப்போ அதிலே கூட நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. நபிமார்களே இப்படி செய்திருக்கிறார்கள், நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். யாருக்காவது அல்லாஹ் மாற்றத்தை கொடுப்பான். யாராவது பள்ளிவாசலுக்கு அதிகப்படியாக தொழ வருவார்கள், யாராவது அதிகப்படியாக பள்ளிவாசலுக்கு தொழ வருவார்கள், யாராவது வேறு பள்ளிவாசலுக்கு கூட சென்று தொழலாம், யாராவது தனியாக கூட தொழுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு, ஆர்வத்தோடு, ஆசையோடு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். குரானிலே ஒரு 4-5 இடங்களுக்கு மேலாக வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஸ்ஜுது வக்தரிப். எப்போது சொல்கிறான் தெரியுமா? மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் பல்வேறு விதமான தொல்லைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் கொடுத்த சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கவலைக்குண்டான நிலைமையில் இருந்தார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஸ்ஜுது வக்தரிப், நபியே தொழுது அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் நெருங்குங்கள். உங்களுக்கு கவலை, சிரமம், கஷ்டம் ஏற்பட்டால் நிலை உலைந்து போய்விடாதீர்கள். காலையிலையும் மாலையிலையும் அல்லாவை திக்ரு செய்து அல்லாவுடைய உதவி தேடுங்கள். அதிகமாக தொழுது கொண்டே இருங்கள். அல்லாவுடைய வெற்றி உதவி உங்களை தேடி வரும். நபி ஸல்லல்லாஹு கையில் எடுத்து அதை நடைமுறைப்படுத்தினார்கள். பல்வேறு விதமான போர்களிலே, முதலாவது போரிலிருந்து கடைசி போர் வரைக்கும் அல்லாஹு தஆலா வெற்றியும் உதவியும் கொடுத்தான். இப்போது நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் காரணமாக ஒரு சில வெற்றியினுடைய அறிகுறிகள் தென்பட்டாலும் முழுமையாக அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் மாறி அல்லாவிடத்திலே உதவி தேடினால் மட்டும்தான் அது கிடைக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே கொஞ்சம் அழுத்தமாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வதந்தி போன்ற செய்திகள் நமக்கு மத்தியிலே வரும். யாரும் குழம்பி போய்விட வேண்டாம், பதட்டம் அடைய வேண்டாம். பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம். சமீபத்திலே கூட மக்காவிலே தவா செய்வதற்கு ஆளே இல்லை, கியாமத்தனாவுடைய அறிகுறி வந்து விட்டது என்ற ஒரு செய்தி வருகிறது. ரொம்ப பேர் பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பீர்கள். இதில் இல்லாத செய்திகள்லாம் சொல்வார்கள். கியாமத்தனாவுடைய அடையாளத்திலே மக்காவில் யாரும் தவாப் செய்ய மாட்டார்கள், காபத்துல்லா வெறிச்சோடி கிடக்கும், இப்போ அது அப்படி இருக்கிறது, நாம் எல்லாம் உடனே அதை அப்படியே பரப்பி விடுது எல்லாத்துக்கும். பள்ளிவாசல் இமாம் எதற்கு இருக்கிறார்? உங்களுக்கு தெரிஞ்ச இமாம்கிட்டே கேளுங்கள். உங்களுக்கு யார் யார் எந்த இமாம் பழக்கம் இருக்கிறா அவரிடத்துல கேளுங்கள். இந்த மாதிரி சொல்லுகிறார்கள், இப்படி இருக்கிறதா கேட்டால் அதற்கு ஆமா இல்லை என்று சொல்வார், இல்லை என்றால் கேட்டு சொல்வார். அதையெல்லாம் நம்ம யோசிக்கவே கிடையாது, உடனே அனுப்பி விடுவது. இப்போ அந்த செய்தி ரொம்ப புதிதாக பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். அது உண்மை கிடையாது. எல்லா நாடுகளும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது. அது எல்லா நாடும் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. மக்காவிலையும் அதை கையாண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து யாரும் வெளியே வந்து விடலாம், இங்கே யாரும் போக முடியாது, அந்த சட்டத்தை போட்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் தவாப் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். காபத்துல்லாவிலே இந்த பாதுகாப்பு கருதி எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த காபத்துல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலே சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் அந்த வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து அனுப்பிவிட்டார், காபத்துல்லா பாருங்கள் வெறிச்சோடி கிடக்கிறது. மேலும் முதலாவது மாடியிலையும் ரெண்டாவது மாடியிலையும் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள், வீடியோ காட்சி இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு செய்தியை உடனே பரப்பி விடுவது. இந்த வாட்ஸ்அப்பு வந்தது ரொம்ப பேர் நல்லெண்ணத்தோடு இது அனுப்பி விடலாம், இதை அனுப்பி விடலாம், அதை அனுப்பி விடலாம் என்று அனுப்பி கொண்டே இருக்கிறோம். கேளுங்கள், இல்லை என்றால் பேசாமல் இருங்கள். யாருக்கும் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள், பதட்டத்தை ஏற்படுத்தாதீர்கள். முன்னாள் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒருவர், அவருக்கு வந்து வாயிலே புழு வந்து விட்டது, உடனே அனுப்பி விட்டார்கள். பார்த்தீர்களா? முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் எதிர்த்து பேசினா வாயிலே புழு வந்து விட்டது. அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக யார் செயல்பட்டாலும் தண்டிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ். அது உலகத்திலே தண்டிப்பான். சிலர்கள் செய்து தண்டிக்கவில்லை என்றால் அவர்கள் சொன்னது நல்லதென்று ஆகிவிடுமா? மறுமையில் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அது அல்லாஹ்வை சார்ந்த விஷயம். அதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். இப்படி இருக்கிறது சாத்தியமா இல்லை என்று பார்த்தால் இல்லை.
அது சவுதி நாட்டு ஏதோ ஒரு தென்னாப்பிரிக்காவே ஏதோ ஒரு நாடு என்று நினைக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் தான் அவர், அப்துல் இப்ராஹிம் என்று போட்டிருக்கிறது. அவருக்கு ஆஸ்பத்திரியில் உடல்நிலை சரியில்லாமல் சேர்த்திருக்கிறார்கள், சரியாக கவனிக்காமல் வாயில புழு வந்து விட்டது என்று செய்து வருகிறது. இப்படி எல்லா செய்திகளையும் நாம் உடனே உடனே பரப்பிவிடக்கூடாது, இது பொதுவானது. இப்ப சமீப காலமாக நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அது நடக்கிறது, இது நடக்கிறது, அங்கு குழப்பமா இருக்கு, குழப்பமா இருக்கிறது, போலீஸ் வந்து விட்டார்கள், அங்கு லத்தி சார்ஜ் நடக்கிறது, கத்தியை கொண்டு விட்டார்கள், கம்பையை கொண்டு விட்டார்கள், பாட்டிலை கொண்டு விட்டார்கள், இது எல்லாம் பொய். வண்ணாரப்பட்டையில் நடந்து விட்டது, அதுக்கு ஏற்றால் நேதாஜி நகரில் எப்படி நடக்கிறது, எனவே இப்படி குழப்பம் ஏற்பட்டு விட்டது பரப்பி விட்டார்கள். எல்லோருமே அதை பரப்பி விட்டார்கள். உடனே சம்மந்தப்பட்ட சென்னையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள், யாருக்காவது போன் செய்து இந்த மாதிரி செய்து இந்த உண்மையா கேட்டால் சொல்ல போகிறார்கள், அல்லது தெரிந்த இடத்துல கேட்டால் சொல்ல போகிறார்கள். அதையெல்லாம் கேட்கதே கிடையாது, உடனே அனுப்பி விடுது. உடனே இங்கே எல்லாரும் பதட்டமாக இருக்கிறது, பெண்கள் ரொம்ப பலகீனமாக இருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் இப்படிலாம் நடக்கிறது என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் தான் அசட்டையாக கவனக்குறைவாக, அவர் பார்த்துக் கொள்வார், இவர் பார்த்துக் கொள்வார், வரும்போது பார்த்துக் கொள்ளலாம், போகும்போது பார்த்துக் கொள்ளலாம், நான் மிதிச்சிருவேன், உதச்சிருவேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்று வியாக்கியானம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பெண்கள் அப்படி அல்ல, பதட்டத்தில் இருக்கிறார்கள். ஏது நடக்குமோ, என்ன நடக்குமோ, எப்படி ஆகுமோ, இப்படி ஆகுமோ என்று ஒவ்வொரு விஷயத்தில் இருக்கிறார்கள். எல்லாருக்குமே அனுப்பி விடுவது. எனவே அங்கிருக்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, இந்த வார ஜும்மா உரையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இது சம்பந்தமாக இருந்தாலும் சரி, சிஏஏ, என்பிஆர், என்ஆர்ஐஸ் போன்ற இந்த சட்டங்களுக்கு எதிராக வரக்கூடிய தகவல்களை நன்கு தெரிந்ததற்கு பின்னால் அனுப்புங்கள். பொதுவாக எந்த ஒரு செய்தி வந்தாலும் சரி, அதை பற்றி தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு அனுப்புங்கள். இல்லை என்றால் அனுப்பாமல் விட்டு விடுங்கள். நீங்கள் அனுப்பாதனால் ஒன்றும் பெரிய முழுகி போவது கிடையாது. எனவே குழப்பத்தையும் வதந்தியையும் பரப்புவதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். இல்லைன்றால் நாம் பொறுப்பாளி. நாளைக்கு மறுமையில் அல்லாவிடத்தில் அதற்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும். எனவே வரக்கூடிய காலத்திலே இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் மாறி அல்லாவிடத்திலே தொழுது துவா கேட்பதற்கு முன்வாருங்கள். அது வராத வரைக்கும் நமக்கு முழுமையான வெற்றி கிடைக்காது. வெற்றியின் பக்கத்தில் நெருங்கிவிட்டோம், இன்னும் கிடைக்க வேண்டுமென்றால் மாறுங்கள். எந்த யோசனையும் வேண்டாம். யோசித்து யோசித்து காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர தனிப்பட்ட முறையிலும் சரி, சமூக முறையிலும் சரி, எந்த மாற்றமும் இல்லை. அப்படித்தான் காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. படைத்தரப்புள்ள ஆளுமைக்காக வேண்டி தொழுது வாக்கேற்றமுடைய நல்ல விஷயங்களை அல்லாவுக்கு முன்வைத்து எதிரான விஷயங்களுக்கு அல்லாவிடத்தில் துவா கேட்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நமக்கு என்ன வந்துவிட போகிறது? அதிலே நாம் ஏன் இன்னும் கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வாழ்க்கையை வழிவு நமக்கு சில நல்லது என்று சொல்லி தந்திருக்கிறார்களோ அதை சரியான முறையில் புரிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்தால் புரிவானாக. வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.